ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ நம்ம வந்து கேப்கட் ஆப்னு யூஸ் பண்ணி எப்படி வீடியோ மேக் பண்ண பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ரெண்டு மணிக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து விபிஎன் வந்து கனெக்ட் பண்ணிங்க. இதில் நான் யூஸ் பண்ணுற விபிஎன் பார்த்தா தர்போ விபிஎன் தான். இந்த விபிஎன் தான் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள, நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்க்கிங்க, அவ்வளோ நிறைய இருக்குது. அதில் ஒன்று டவுன்லோட்டும் விபிஎன் வந்து கனெக்ட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வந்து விபிஎன் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து டேப்டு கனெக்டிங் பற்றிலாம் அது வந்து கனெக்ட் பண்ணிங்க, அதை கிளிக் பண்ணிங்க, அது ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். ஓகே, ஆன் பண்ணி வச்சிங்க. வச்சுட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து கேப்கட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் யூஸ் பண்ணிக்க அந்த கேப்கட் அப்ளிகேஷன் டவுன்லோடு வந்து கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இந்த நியூ ப்ராஜெக்ட் பற்றிலாம் ப்ளஸ் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ண அந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிங்க. நான் வந்து ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு ஆட் கொடுத்துங்க. கொடுத்த பிறகு அப்படியே கீழே வாங்க, லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த ஃபார்மேட்டுக்கு பதிலாக அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு 9:16 அந்த ரேஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோ டச் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. கொடுத்த பிறகு இந்த ஆரோ பட்டன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து சாங் ஆட் பண்ணிக்கலாம். இடியாப்பும் இந்த ஆடியோவுக்கு பதிலாக கிளிக் பண்ணிங்க. இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த சவுண்டுக்கு பதிலாக அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃபைல் மெஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் உங்களுக்கு வீடியோவை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த வீடியோட ஆடியோ வந்து கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு வந்து MP3 கொடுத்துரும். அது வந்து ஆட் பண்ண வேண்டியதான். ஸோ எப்படி பார்க்கலாம், இந்த எக்ஸ்ட்ரா சவுண்டு ஃப்ரம் வீடியோ உங்களுக்கு கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த வீடியோ லிங்கை கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட்டு அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு இம்போர்ட் சவுண்ட் ஒன் லிங்க் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகி MP3 வந்து ஆட் ஆயிரும். அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாங் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஆட் பண்ண பிறகு ஓகே, இதில் வந்து ஃபோட்டோ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. அந்த ஆடியோ எந்த அளவுக்கு டூரேஷன் இருக்கோ அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. ஓகே, ஒரு 10 செகண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. ஓகே, ஃபோட்டோ வந்து ஒரு 10 செகண்ட் வந்து டூரேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்கட் லோகோ இருக்கும், அதை கிளிக் பண்ணி டிலீட் பண்ணிடுங்க. டிலீட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் வந்துங்க. ஸ்டார்டிங் வந்த பிறகு ஃபஸ்ட்டு ஒரு 4 செகண்ட் வச்சுட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்பிளிட் கொடுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதேமாரி லைட்டாக மூவ் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு 7.5 அந்த 7.5 வச்சுட்டு ஸ்பிளிட் கொடுத்துங்க. ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்பிளிட் கொடுத்துங்க. ஓகே, இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ ஸ்டார்டிங் வந்துங்க. ஸ்டார்டிங் வந்த பிறகு அந்த எஃபெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ எஃபெக்ட்டுங்க பதிலாக கிளிக் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் என்ன எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ண போனால் லைட்டாக மூவ் பண்ணுங்க. இந்த ரெட் ரோல் பதிலாக அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ரோலிங் அந்த ஃபிலிம் பதிலாக அந்த எஃபெக்ட் கொடுத்துங்க. ஓகே, கொடுத்த பிறகு டிக் கொடுத்துங்க. டிக் கொடுத்து இந்த ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்டை வந்து ஒரு 4 செகண்டு முடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ முடியும் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க வச்சிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட்டு அது நெக்ஸ்ட்டு அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு அதே சேம் தான், அந்த ரெண்டாவது ஃபோட்டோ கட்டணும் பதிலாக அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே கிளவாங்க. இந்த ஸ்டைலிங் பதிலாக அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து இந்த பார்ட்டிக்கல் இந்த எஃபெக்ட் கொடுத்துங்க. இந்த ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்ட் கொடுத்துங்க. அது வந்து ஃபோட்டோ வந்து உடையிற மாரி இருக்கும், அந்த ஃபைட் பார்க்குறது சூப்பராக இருக்கும். அப்போ ஸ்டார்ட் பண்ணிங்க. ஓகே, கொடுத்துங்க, டிக் கொடுத்துங்க. அதை மினிச்சுட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. ஸ்டைல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு செகண்டு கொடுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது ஆட்டோமேட்டிக்காக அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிரும். ஓகே, அது ரெண்டு எஃபெக்ட் ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டிக் கொடுத்துங்க. டிக் கொடுத்து ஃபோட்டோ வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸ்டார்டிங் வந்துங்க. ஸ்டார்டிங் வந்த பிறகு ஆரோ பட்டன் கிளிக் பண்ணிங்க. ஓகே, அது ரெண்டு எஃபெக்ட் தான் ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறது சூப்பராக இருக்கும். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அந்த வீடியோ எப்படி சேவ் பண்ண பார்த்தீங்கன்னா, இந்த மேலே பாருங்கள் ஆரோ பட்டன் கிளிக் பண்ணிங்க. அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கிட்ட சேவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை பை.